மத்திய அரசின் இரட்டை வரி விதிப்பை கண்டித்து அகில இந்திய உணவகங்கள் கூட்டமைப்பு சார்பில் வரும் திங்கட்கிழமை அன்று ஒருநாள் அடையாள கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஹோட்டல்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். இதில் இந்தியாவில் உள்ள ஏசி ஹோட்டல்களுக்கு மத்திய அரசு விதித்துள்ள கூடுதல் சேவை வரியானது சட்ட விதிகளுக்கு முரணானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் நடுத்தர மக்கள் நசுக்கிடும் இந்த இரட்டை வரி மதிப்பை திரும்ப பெறக்கோரியும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டத்தை ரத்து செய்யக்கோரியும் வரும் 29ஆம் தேதி அன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஏசி உணவகங்களின் மேலே விதிக்கப்பட்டிருக்கின்ற இரட்டை வரிவிதிப்பை எதிர்த்தும் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 29/4/13 தேதி திங்கட்கிழமை அன்று அகில இந்திய உணவகங்களின் சார்பாக, தமிழக ஒட்டுமொத்த ஹோட்டல் உரிமையாளர்களின் சார்பாக ஒருநாள் அடையாள கடையடைப்பு போராட்டத்தை மத்திய அரசை எதிர்த்து நடத்துகின்றோம். பொதுமக்கள் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மூலப்பொருட்களின் தரத்தை பாதுகாக்காத அரசு நிர்வாகம் சமைத்த பொருட்களின் தரத்தை சோதித்து பார்த்து தண்டனை வழங்குவது முன்னுக்கு பின் முரணானது என்று ஹோட்டல் நிர்வாகிகள் வேதனை தெரிவித்தனர்.